வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்குள்ள இந்த லெந்த் நாட்களிலே ஐந்தாவது நாளிலே தொடர்ந்து நாம் பயப்படாதே என்கிற காரியத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்குள்ள வீடியோவில் நியாயாதிபதிகள் 6:23 ஆண்டவர் கிதியோனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்கிறார். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே என்று கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். கிதியோனை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியருடைய கையிலிருந்து விடுவிக்கும்படிக்கு ஒரு மனிதனாக ஆண்டவர் தேர்வு செய்து கிதியோனை ஆண்டவர் கிதியோனோடு பேசுகிறார், தரிசனத்தின் மூலமாக பேசுகிறார். ஆனாலும் கிதியோன் ஆண்டவரை சோதித்து பார்க்கிறார். ஆண்டவர் வல்லமை உள்ளவர்தான், ஆண்டவர் பயங்கரமான தெய்வன்தான். ஆனாலும் கிதியோன் ஆண்டவரை முதலாவது விசுவாசிக்கவில்லை. பல காரியங்கள் மூலமாக கிதியோன் ஆண்டவரை சோதிக்கிறார். முதலாவது, பூமி எங்கும் பனி பெய்திருக்க வேண்டும், நான் தனியாக எடுத்து வைத்திருக்கிற தோல் மட்டும் அது பணி விழாமல் காக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆண்டவர் அந்த காரியத்தையும் செய்கிறார். மற்றொரு முறை, பூமி எங்கும் பனி பெய்யாமல் காய்ந்திருக்க வேண்டும், நான் எடுத்து வைத்திருந்த அந்த தோல் துணி மட்டும் பனி பெய்திருக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக கிதியோன் ஆண்டவரை சோதிக்கிறார். ஆனாலும் ஆண்டவரும் கிதியோனுக்காக இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் கிதியோன் சொற்படியே செய்கிறார். கிதியோன் இந்த காரியங்கள் எல்லாம் அறிந்து கொண்ட பிற்பாடு ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதிலே குறிப்பாக அப்பத்தையும் இறைச்சி துண்டையும் ஆணத்தையும் வைத்து அதிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்று பலியாக செலுத்துகிறார். அந்த வேளையிலே தேவதூதன் அந்த பலிபீடத்திலே அக்னியின் மூலமாக வந்து அந்த பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதை அதிலே நாம் பார்க்கிறோம். அந்த தேவதூதன் மூலமாக தான் சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தை, பயப்படாதே. அதாவது, அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே என்று கிதியோனை பார்த்து சொல்கிறார். நம்மிடத்திலேயும் ஆண்டவர் இந்த லெந்து நாட்களிலே இந்த வசனத்தை நமக்கு தந்திருக்கிறார். உனக்கு சமாதானம், பயப்படாதே என்று சொல்கிறார். நாம் ஒரு விதத்திலே நம்முடைய உலக வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்திலே பல கவலைகள் மூலமாக சமாதானம் இல்லாத ஒரு காரணத்தினால் கூட நம்முடைய வாழ்க்கையிலே பயம் என்கின்ற ஒரு காரியம் இருந்திருக்கலாம். ஆனால் கிதியோனுடைய வாழ்க்கையிலையும் பயம் நிறைந்த ஒரு மனிதன் தான். ஏனென்றால் கிதியோன் மீதியானியர்களுக்கு பயந்து என்னாலும் அவனுடைய கோதுமைக்காக போரடித்து கொண்டிருப்பார். ஏனென்றால் தன்னுடைய கோதுமையிலே தான் விளைவித்த காரியங்கள் காக்கப்பட வேண்டும் என்று பயத்தோடு தான் போரடித்து கொண்டிருப்பார். ஏனென்றால் மீதியானியர் திரள் கூட்டமாக வந்து அவன் விளைவித்த அந்த கோதுமை காரியங்களை அவர்கள் அதை கெடுத்து போட்டு ஒரே நிமிடத்திலே செய்து விடுவார்கள் என்று நாம் அந்த நியாயாதிபதிகள் 6 தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். ஆனால் பயமுள்ள அந்த கிதியோனை தான் ஆண்டவர் பராக்கிரமசாலியை கர்த்தரோடு இருக்கிறார், நீ மீதியானியரை நீ துரத்துவாய் என்று ஆண்டவர் கிதியோனோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஒரு விதத்திலே நாம் சில காரியங்கள் மூலமாக, சில மனிதர்கள் மூலமாக, சில போராட்டங்கள் மூலமாக, சில நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சம்பவங்கள் மூலமாக நாம் பயந்த ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள முடியும், ஆண்டவர் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறார், தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் நாம் தேவனோடு இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார், ஆண்டவருடைய கண்கள் நம் மீது இருக்கிறது. நாம் தேவனோடு இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அவரோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக தைரியமுள்ளவர்களாக இருப்போம். பயம் என்கின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து விளக்குவார். கிதியோனையும் ஆண்டவர், கிதியோன் பிற்பாடு ஆண்டவரை விசுவாசிக்க ஆண்டவர் அவனோடு இருந்தார். 300 பேரை கொண்டு கிதியோன் மீதியானியரை அனைவரையுமே முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை ஏற்படுத்தி ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொடுக்கிறதை நியாயாதிபதிகள் 6:7 முழுவதையும் வாசிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஆண்டவர் இந்த நாளிலே, இந்த நாட்களிலே, 5வது நாளிலே உனக்கு சமாதானம், பயப்படாதே என்று நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் அந்த வசனத்தை ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக வைத்து நம்முடைய சமாதானம் இல்லாத காரியங்கள் எல்லாம் நம்முடைய சமாதானத்தை ஆண்டவருடைய கிருபையினால, ஆண்டவருடைய வேத வசனத்தினால, ஜபத்தினால பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரோடு நாம் இருக்கும் பொழுது நம் ஒரு விதத்திலையும் பயமில்லாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டுக்காக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.